இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன பிரைட் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சைஃபை த்ரில்லர் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப நல்லா குழந்தை பிறக்காமலே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு விண்வெளியிலேருந்து ஒரு விண்கல் கீழே ஒழுகுது. அங்கே போயிட்டு பார்த்தா அது ஒரு விண்கலம், பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய தூக்கி இவங்க தான் குழந்தை மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கு. அந்த குழந்தை அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பர் வில்லனாக மாறி நிறைய பேரை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அவங்க அப்பா அம்மாவே அந்த குழந்தைக்கு இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். இப்ப வந்துட்டு என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். எட்டு மணி நேரத்தையும் போட்டு வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த விஷயத்த டீச்சர் நோட் பண்றாங்க. பயபுள்ள பார்த்த கவனிக்க மாற்றான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறப்ப அவங்க ஒரு கேள்வி கேக்கிறாங்க. அந்த கேள்விக்கு இந்த பையன் சூப்பரா ஆன்சர் பண்றான். பக்கத்துல இருக்க எல்லாருமே செம்மையா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு பெரிய ஜீனியஸ் நினைப்பு போல அப்படின்றப்ப அங்க ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு மட்டும் இந்த பையனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டா, நீ சூப்பரா படிக்கிற, நீ பயங்கரமான ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னமோ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் வந்துட்டு பேஸ்மெண்ட்குள்ளே எனத்தையும் புதைச்சி வச்சிருக்காங்க போல. ஒரு மாதிரி லைட் எரியுது, என்னமோ இருக்க ஆரம்பிக்குது. இந்த பையன் ரியாக்ட் பண்ணுறான். டக்குன்னு பார்த்தா இந்த பையனுக்கு சூப்பர் பவர் மாதிரி வருது. இந்த பையன் டக்குன்னு ஜன்னலுக்கு மேலே ஏறி சுயங்கின்னு பறந்து போகிறான். என்னமோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் ஹீரோயின் பையனை தேடிட்டு வெளியே வந்தால் அந்த பையனை ஆளை காணவே காணும். கண்டிப்பாக அந்த பையன் அங்கே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு பார்த்தா இந்த பையன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு சங்கிலி இருக்குது, அந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணுறான். உள்ளுக்குள்ளே வந்து சிகப்பு கலரில் அப்படியே வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. இந்த பையன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோயினும் பார்த்துட்டாங்க, பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. டக்குனிக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தட்டி எழுப்புறாங்க. இப்போ தான் அவன் சுய நினைவுக்கே வரான். ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோன் அந்த பையனை கொண்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு ஹீரோ கிட்டே போயிட்டு அந்த பையன் என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டான் நினைக்கிறேன், கரெக்டாக அந்த பேஸ்மெண்ட் கிட்டே போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றப்ப அவனை கண்டுபிடிக்காமல் பார்த்துக்கணும், நீ தான் அந்த பையனை பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. மறுநாள் காலைல அந்த புல்லு வெட்ட கருவி இருக்கும் பார்த்தீங்களா, அது இவர் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்பா நான் வேணால் ட்ரை பண்ணுறப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே நீ ட்ரை பண்ணு, நான் உள்ள போயிட்டு அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே போகிறாரு. அப்போ இந்த பையன் அந்த புல்லு வெட்ட மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி வழிபாம பாருங்க, டக்குன்னு அது பறந்து போயிட்டு பக்கத்து வீட்டில் ஒழுகுது. என்னடா நமக்கு இப்படி ஒரு சூப்பர் பவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டே போயிட்டு பார்த்தா அந்த புல்லு வெட்ட மிஷின் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். டக்குன்னு அந்த புல்லு வெட்ட மிஷின்குள்ளேயே கையை விடுவான் பாருங்க, பிளேடு வளையுது. இந்த பையனுக்கு ஒரு அடி கூட பல்ல, சின்ன கீழல் கூட பட்டல. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இவனுக்கு 12th பர்த்டே போல் அந்த பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டனுடைய அங்கிளையும் ஆண்டியும் வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்க ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு. கன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பையனுக்கு இப்போ 12 தான் ஆகுது, எதுக்கு கன்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டப்ப அப்பா எனக்கு 12 ஆயிடுச்சு, எனக்கு கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அடம்பிடிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கி வச்சுக்கிட்டு அவர் அங்கே எந்திரிப்பார் பாருங்க, அப்பா ஒழுங்காக எனக்கு கன்னை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி செம கோவப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் உடனே தம்பி அப்பா சொல்றது கேளுப்பா அப்படின்னு சொல்றப்ப அந்த பையன் அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பையன் கோச்சிக்கிறான், சரி ஓகே வெளியே கூப்பிட்டு போயிட்டு சமாதானம் பத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பையனை மட்டும் ஆள காணும், எங்கடா போனாயன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா இந்த பையன் என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், வாயில ஃபோர்க்கை வச்சு கழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்க்கை வாயிலிருந்து புடுங்கி பார்த்தா பல்லல கடிச்சு அந்த ஃபோர்க்கை வளைச்சிட்டு இருக்கான். இது பல்லா பாறாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துட்டு அந்த ஃபோர்க்கை புடுங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோன் இந்த பையனுடைய பெட்டை போயிட்டு செக் பண்ணி பார்த்தா பெட்டுக்கு கீழே நிறைய கனவு கண்ணிகளுடைய ஃபோட்டோஸ் கவர்ச்சி படங்களாக இருக்குது. நம்ம பையன் வளர்ந்துட்டான் போல அப்படின்றப்ப சில கன்றாவியான என்னே தெரியாத மாதிரி ஒரு கொலகுலன் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கான். இவங்களுக்கு என்ன அப்படின்னே புரியல. நம்ம போயிட்டு பையன்கிட்ட இதை பற்றி பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங் போகிறாங்க. கேம்பிங்லாம் போட்டு முடிச்சுட்டு காட்டில் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டு தம்பி நீ பண்ணுறதுலாம் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிட்டாரு. ஆனால் நீ கரெக்டான ஜோடியை தேர்ந்து
இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை பத்திலாம் பேசணும். இப்போ நீ கொஞ்சம் சின்ன பையனா இருக்கிற, நான் சின்ன பையனா இருக்கும்போது கூட எனக்கு இது போல ஆசைகள்லாம் வந்திருக்கு, இதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் இதை சரியான வழியில் கொண்டு போப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம ஊர் அப்பனா இருந்தால் போட்டு புலப்புலன்னு பிறந்திருப்பாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. நீ நைட்டு காமிக்கிறாங்க, இந்த பையனை பெட்டில் காணும், எங்கடா இந்த பையன் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க. இப்போ எங்கடா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு மேலே இந்த பையனுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும், அந்த பொண்ணை போயிட்டு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் சூப்பர் ஹீரோ பவர் இருக்கு இல்லையா, அப்படியே ஸ்வயங்கினு பறந்து போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண போனான். அந்த பொண்ணு இவனை பார்த்து பயந்துட்டா, ஐயோ யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துறப்ப அவங்க அம்மா ஓடி வராங்க. என்னாச்சுடா கண்ணா அப்படின்றப்ப, அம்மா பிராண்டன் வீட்டுக்குள்ளே வந்தாமா டக்குன்னு பார்த்தா காணாமல் போயிட்டா, அந்த கர்ட்டனுக்கு பின்னாடி நிற்கிறான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க போயிட்டு கர்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த பையனை காணும். அதே டைமில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்னு பிள்ளையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் தேடிட்டு இருக்காங்க. டக்குன்னு இந்த பையன் எங்கேயோ ஊரை சுற்றிட்டு வராண்டே, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அம்மா உச்சா போதாமா போனேன், எதுக்கு மா டென்ஷன் ஆனிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்து தூங்குறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் மறுநாள் நைட்டு வீட்டில் காமிக்கிறாங்க. இவங்க கோழிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல, அந்த கோழி சவுண்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு, ஓனாய் உள்ளே புகுந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னத்துக்கிட்டு போயிட்டு பார்த்தா இந்த பையன் கணிக்கிட்டான். இந்த பையனை பார்த்தோன்னே கோழிங்கெல்லாம் பயந்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குதுங்க, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, இந்த பையன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நைட்டு 10:30 மணி ஆகுது, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒன்றும் இல்லப்பா கோழி கூட விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றான். சரி வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த கோழியெல்லாம் அப்படியே சிக்கன் 65 மாறி இருக்கு, பயங்கரமாக அப்படியே கடிச்சு தின்ன மாதிரி ரணக்கொடுமா எல்லாமே செத்து போயிருக்கு. ஹீரோ இதை பார்த்தோன்னே செம்மையாக ஷாக் ஆகுறாரு. போயிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே என்ன விஷயமா இருக்கு பாரு அப்படின்றப்ப, இது ஏதாவது ஓநாய்கள் அடித்து தூக்கியிருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம பையன் தான் காரணம், அந்த பையனுக்குள்ளே என்னமோ தப்பாக நடக்குது, நம்ம அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் அவன் மேலே பழி போடாதீங்க, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு விலங்கு தான் வேட்டையாடிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண அட்ட சீனில் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் ஏதோ ஒரு விளாட்டு விளையாடிட்டே இருக்கிறப்ப டக்குனு இந்த பையனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. கோச் சொல்கிறாரு அந்த பையனை தூக்குங்க தூக்குங்க அப்படின்றப்ப, நானும் தூக்க மாட்டேன், இந்த பையனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இப்போ இந்த பையனுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கா. நீ தாம்மா கையை கொடுத்து தூக்கணும் அப்படின்றப்ப அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே கையை கொடுக்குறா. இந்த பையன் அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி அப்படியே நிற நேரம் உடச்சி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பையனுடைய அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அம்மாவை வந்துட்டு சும்மா பஜாரி மாதிரி கத்து கத்துன்னு கத்துறான். அந்த பையன் தெரியாமல் பண்ணிட்டு இருப்பான், அவன் சும்மா கையை பிடிச்சி எடுத்துருப்பான், கை ஒஞ்சி போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொம்பளை உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி ஷெரீஃபை வர சொல்லிட்டா. ஷெரீஃப் வந்துட்டு அந்த பையன் சின்ன பையன், அந்த பையன் மேலாம் கேஸ் போட முடியாது, இது ஒரு தமா தூண்டு கேஸ், தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட், இதெல்லாம் விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டைம் இதே போல ஆச்சுன்னா உங்கள் பையனை ஸ்கூல்லேருந்து அமுச்சு விட்டுவேன், இப்போதைக்கு 2 நாளைக்கு உங்கள் பையனை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் வீட்டில் காமிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறப்ப இந்த பையனுக்கு என்னமோ நடக்குது, அந்த பேஸ்மெண்ட்டில் என்னமோ ஒரு இது போல், அது வந்துட்டு இந்த பையனை பிடிச்சி எழுக்க ஆரம்பிக்குது, என்னமோ சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த பையனை சுவைனு பறந்து அங்கே போயிட்டு அந்த செங்கலாம் உடச்சி அந்த போட்டெல்லாம் உடச்சி போட்டு கதவை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு விண்கலம் இருக்குது, அதாவது அந்த ஸ்பேஸ் ஷிப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்குது. அது வந்து என்னமோ வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இந்த பையன் அப்படியே அந்தரத்தில் பறக்க ஆரம்பிக்கிறான், என்னமோ மந்திரம்லாம் சொல்கிறான், கண்ணெலாம் கலர் மாறுது, என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இங்கே வந்து பார்த்தா இந்த பையன் அப்படியே அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கான். பிராண்டன் பிராண்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஹீரோன் கிட்ட ஓட்டுறாங்க. டக்குன்னு அந்த பையன் பொத்துன்னு உள்ள விழுந்துட்டான். இந்த பையன் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப் மேலேயே விழுந்துட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா இந்த பையனுக்கு அடிப்பட்டு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த ஹீரோ நோட் பண்ணுறாங்க. கிட்ட போயிட்டு எனப்பா கண்ணா அவனுக்கு அடிப்பட்டுச்சா அடிப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் யார் உங்ககிட்ட நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனு, நான் உங்ககிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிட்டேன், நாங்கள் உன்னை தத்தெடுத்து வளர்க்கலை, ஒரு நாள் நைட்டு திடீர்னு என்னமோ வந்து கீழே விழுந்துச்சு, நாங்கள் போயிட்டு பார்த்தா இந்த ஸ்பேஸ் ஷிப்பும் பக்கத்தில் நீயும் இருந்த, நாங்கள் தூக்கி வளர்க்க ஆரம்பித்தோம், நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஒரு சூப்பர் குழந்தை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தா, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். தூக்கி போட்டு உடச்சிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியே போவான் பாருங்க, அப்படியே கண்ணெலாம் பளிச்சுன்றதுக்கு ஒரு மாதிரி ராக்ஷன் மாதிரி இந்த பையனை காமிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பையன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணுகிட்ட ஒரு பூங்கொத்தை கூத்துட்டு, சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வந்துட்டு ஒரு கடையை காமிக்கிறாங்க. அந்த கடையில் ஒரு ஆன்டி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்னமோ சவுண்டு கேட்குது, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த கடை முழுக்கவே இந்த பையன் ஒரு சிம்பிள் போடுவான் பார்த்தீங்களா, பி மாதிரி, அந்த பி சிம்பிள் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது. இவங்க பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, யார் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மேலே வந்துட்டு அந்த லைட்டு பிளிங்காய் எரியுது. இவங்க கிட்டே போயிட்டு அந்த லைட்டை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த லைட் உடஞ்சி இவங்களுடைய கண்ணிலேயே குத்துது. இவங்க அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டே கீழே உட்காந்து அந்த கண்ணில் குத்தின பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பொறுமையாக பிடுங்குறாங்க. பிடுங்கி எடுத்தால் என்னமோ ஒன்று அப்படியே சுவயம் போயின்னு போயிட்டு போயிட்டு வந்து இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ப்ளீஸ் என்னை விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒரு பேட் எடுத்து அடிய பாருங்க, அடிய முடியல. அவங்க உடனே பயந்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த டோரையும் லாக் பண்ணிட்டுறாங்க. அந்த டோர் வந்துட்டு இரும்பில் செஞ்சது, யாரோ வந்துட்டு அதை அடித்து உடைக்கிற
அடிக்கிற மாதிரியே தெரியுது. டக்குன்னு இந்த பையன் வந்துட்டு அந்த டோரையே அப்படியே ஒரு மாதிரி வெல்டிங் மாதிரி பண்ணி அந்த டோரையே ஓட்ட பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்து அந்த ஆயாக்கு மேலே இவன் பாயிறான். அந்த ஆயா அப்படியே சதறி போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் கால ஷெரீஃப் வந்துட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாரு. எவ்வளவு கொடூரமா இவங்க செத்து போயிருக்காங்க அப்படின்னா அங்க என்னமோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணா அங்க வந்துட்டு என்னமோ எழுதுன மாதிரி இருக்கு. ஒரு டக்குன்னு அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஊதுனா அந்த பனி மாதிரி ஒன்று ஆகும் பார்த்தீங்களா. அப்போ டக்குன்னு அந்த சிம்பிள் தெரிய ஆரம்பிக்குது. இது என்ன சிம்பிள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் பிராண்டனுடைய ஆண்டியை காமிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்ககிட்ட இந்த பையனை கூப்பிட்டு போனால் இந்த பையனை உட்கார வச்சு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. என்ன பிராண்டன் திடீர்னு உன்னுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள்லாம் தெரியுது, நீ வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்றப்ப இப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு சாதாரண அப்பா அம்மாவே கிடையாது, ஒரு சூப்பர் அப்பா அம்மா. ஒரு சூப்பர் அப்பா அம்மாவுக்கு பிறந்த சூப்பர் குழந்தை தான் நான் அப்படின்ற மாதிரி அவனே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக அந்த பொண்ணுடைய கையை உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு ஓவராக பிஹேவ் பண்ணால் நான் வேண்மணி தான் கையை உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு நான் ஷெரீஃபை வர சொல்கிறேன், நீ அவர்கிட்ட நீ பண்ண விஷயத்தை ஒத்துக்கோ, அவர் உனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பையன் உங்களை முறைக்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு அந்த ஆண்டியை காமிக்கிட்டாங்க. அவங்க குளிச்சு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்க வீடு முழுக்க நிறைய சென்சார் செட் பண்ணியிருக்காங்க போல். பின்னாடி வந்துட்டு ஏதோ அசைவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் சென்சார் டிடெக்ட் பண்ணிட்டு அப்படியே சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. டக்குனு யாரோ பயங்கரமாக கதவை தட்டுறாங்க, கதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தம்மு தம்முன்னு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு கல் விட்டு போச்சு, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையாக போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் அந்த பிராண்டன் தாங்க நினைக்கிறான். தம்பி இந்த டைமில் எங்கே நடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் சொல்கிறத நீ ஒழுங்காக கேட்டுக்கோ, நாளைக்கு நீ ஷெரீஃபெல்லாம் வர வைக்கக்கூடாது. அப்படி அவன் வந்துட்டானா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, முக்கியமாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப டே எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்டா, இப்போ வீட்டுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பிச்சு வச்சுட்டு கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பள்ளியில் விலைக்கு முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே யாரோ முகமுடி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குனு லைட் போட்டு பார்த்தா பிராண்டன் தான் நிற்கிறான். டே இந்த டைமில் எங்கே நடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போறாரு. நான் ஒன்றுமே பண்ணல, உங்களை பயமுறுத்து தான் ட்ரை பண்ணேன் அப்படின்றப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போனால் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு கோவப்படுறான். கோவப்பட்டுக்கிட்டு டக்குனு இவரை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவர் போயிட்டு போத்துன்னு கீழே விழுகிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவன் ஆளை காணவே காணும், கண்டிப்பாக நீ வீட்டுக்கு தானே போயிருப்ப, வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்படியே இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சரக்கு வர வச்சிருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி காரை ஓட்டிக்கிட்டே போனால் கார் டக்குன்னு நடுவழியில் ஆஃப் ஆகிடுது. இவர் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கறது ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. லைட் மட்டும் எரியுது. லைட் எரிய வெளிச்சத்தில் அந்த பையன் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த பையன் அந்தரத்தில் பறக்கிறான். இவருக்காக ஒரு மாதிரி அள்ளு விடுது, ப்ளீஸ்மா ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படின்றப்ப டக்குன்னு பார்த்தா அந்த ட்ரக்கே பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்தரத்தில் பறக்குது. இந்த பையன் அந்த ட்ரக்கை தூக்கி போடுறான். அந்த ட்ரக்கு அப்படியே மோதி கீழே விழுந்து உடையுது. இவருக்கு சம்மடி போட்டுக்கும், வாயெல்லாம் வச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்ற ஆரம்பிக்குது. இவர் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. டக்குனு இந்த பையன் கிட்ட போயிட்டு அந்த மாஸ்க்லாம் அவுத்துட்டு என் வழியில் வந்தால் இப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரத்தத்தையே தூக்கி அப்படியே ஒரு சிம்பிள் மாதிரி போடுவான் பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை போட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிட்டாங்க. எங்கடா போன புள்ளி ஆளை காணுமே, ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. டக்குனு இந்த பையன் சட்டைக்கிட்ட போடாமல் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி சட்டைக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் பசங்க கூட விளையாட போனோமா, அவங்க என்னை தள்ளி விட்டு கலாச்சிட்டாங்க, சட்டையை பிடிச்சி கீச்சு விட்டாங்க, அதான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களால இந்த விஷயத்த நம்பவே முடியல, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரூமுக்கு போயிட்டான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோயினை காணும். ஐயோ பொண்டாட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு ஹீரோயினை தேடிட்டு வெளியே போனால் வெளியே என்னமோ சவுண்டு கேட்குது, என்னமோ வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அப்படியே பக்கத்தில் தான் செதறி போயிருக்கு. ஹீரோயின் அங்கே நிற்கிறாங்க, கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம இவ்வளோ விஷயமாக குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு கடவுளாக பார்த்து ஒரு குழந்தையை அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. கிட்ட போயிட்டு அந்த குழந்தையை பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சிட்டாரு. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு மட்டும்தான். ஹீரோயின் பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் ரிங் அடிக்குது. யார் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி தான் கால் பண்ணுறாங்க. என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா புருஷன் பயங்கர சீரியஸாக இருக்கானா, செத்தியே போயிட்டான் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிராண்டன் கிட்ட உங்கள் அங்கிள் இறந்து போயிட்டாரு அப்படின்றப்ப அவன் என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றத கூட ஸ்டாப் பண்ணாமல் ஓ அங்கிள் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவன் பார்னு சாப்பிட்றத கண்டினியூ பண்ணுறான். ஹீரோனுக்கு செம காண்டாகுது. டே அங்கிள் இறந்து போயிட்டாரு அப்படின்ற நீ எந்த விஷயத்தையும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், ஒரு ரியாக்ஷனும் உன்னுடைய ஃபேஸில் தெரியல அப்படின்றப்ப இப்போ என்னை என்னமா பண்ண சொல்கிறீங்க, கத்தி அழுகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டே நேற்று நைட் நீ எங்கே இருந்த, அந்த ஆண்டியோடைய வீட்டுக்கு போனியா, போயிட்டு வரப்போ தான் அங்கிளை சாகடிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போவான். பாருங்க டே நீ தான் என் தம்பியை கொலை பண்ணிடணும், நீ தான் என் தம்பியை கொலை
ஃபாலோ பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஒரு கேட்டா, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு தள்ளி விட்டுறான். அசால்ட்டா தான் தள்ளி விட்டுருப்பான். ஆனா நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே பொத்துன்னு அந்த செவத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு விழுகிறாரு. நம்ம ஹீரோனா இந்த விஷயத்த நேர்ல பார்த்தோன்னே அப்படியே அள்ளு விட்டு போச்சு, நீ மேல போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அமுச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு ஒன்றும் ஆகல, ஆனா கண்டிப்பா என் தம்பியை இவன் தான் கொலை பண்ணிருக்கணும், நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ சைலண்டா ரூமுக்கு போயிட்டு நேற்று நைட் ஒரு சட்டையை போடாம கையில கொண்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த சட்டையை கொண்டு வந்து பார்த்தா அந்த சட்டை முழுக்க அப்படியே ரத்த கரையா கிடையாது. கண்டிப்பா இது என் தம்பியுடைய ரத்தம் தான், எல்லாத்தையுமே இவன் தான் காரணம், இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா சொல்றாரு. ஆனா ஹீரோ நம்ப மாட்டாங்க, என் பையன் அப்படி பண்ண மாட்டான், என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணா ஷெரீஃபை காமிக்கிட்டாங்க. ஷெரீஃப் இப்ப நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. ஆனா எல்லா இடத்துலயுமே காமனா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவன் போடுவான் பாத்தீங்களா எட்டு மாதிரி ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் காமனா இருந்திருக்கும், அந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோன் ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க, கண்டிப்பா நம்ம பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நம்ம பையனை எங்கேயே வெளியே கூப்பிட்டுட்டு போங்க, வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டு சமாதானப்படுத்துங்க அப்படின்றப்ப, சரி ஓகே நம்ம பையனை நான் வெளியே ஹண்டிங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள வேட்டையை கூப்பிட்டு போறாரு. இப்போ அந்த கார் அந்த பக்கம் போகுது, ஷெரீஃப் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பையன் எல்லாம் சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டுட்டு உங்க பையன் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்ப, வெளியே போயிருக்கான் அப்படின்றாங்க. இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கிறப்ப, பிராண்டன் பெரி இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்றது உங்க பையன் தான் அப்படின்றப்ப, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இல்ல உங்க மேலேயே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்றப்ப அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோனுக்கும் அந்த பையன் மேல பயங்கரமா டவுட் வந்து ஹீரோன் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பையன் நிறைய நோட்லாம் எழுதி வச்சிருப்பான், நிறைய வரைஞ்செல்லாம் வச்சிருப்பான், அதெல்லாம் எடுத்து பார்த்தா இவர் இப்ப காமிச்சிட்டு போனாரு பாத்தீங்களா, இது போல சிம்பிள் நோட்டு முழுக்க இருக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அங்க என்னமோ இது போயிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்கன் நம்ம ஹீரோ கன் எடுத்து அப்படியே பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இந்த கொடுற குழந்தை நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு ஷூட் பண்ணுவார் பாருங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே ஆகல, என்னமோ கொசு கச்ச மாதிரி என்னைய என்னையே ஷூட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் அப்பானையே விரட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. இந்த பையன் கிட்ட போயிட்டு, நீ என்னைய கொலை பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை பொழந்துக்கிட்டு ஒரு சக்தியை வெளியே விட்டான். நம்ம ஹீரோடைய மண்டை அப்படியே வெடிச்சு சதறது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. ஹீரோவின் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தான் ஃபோன் அட்டன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயங்கர கொடூரமான குழந்தை, பிளீஸ் தப்பிச்சு போயிடுங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்றப்ப, அம்மா நீங்க என்கிட்ட என்ன பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசுறான். பிராண்டன் நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஐ எம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹோமையும் உடச்சி தள்ளிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போயிட்டு 911 கால் பண்றாங்க. கால் பண்ண போலீஸ்லாம் வந்துட்டாங்க. இந்த பையன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே பறந்து பறந்து போயிட்டு அந்த வீட்டையே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இங்க ஷெரீஃபும் இன்னொரு லேடியும் வந்திருப்பாங்க. உள்ள வந்துட்டு, ஏமா நாங்க வந்துட்டோம், உன்னை காப்பாத்த வந்துட்டோம், காப்பாத்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டாரு. நம்ம ஹீரோன் பொறுமையா வெளியே வந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த கொடூர குரங்கு சும்மா சுவங்கின்னு பறந்து வந்து அந்த ஷெரீஃபை அடிச்சு தள்ளுறான். பார்த்தா அந்த ஷெரீஃப் அப்படியே சட்னியா பறந்து அப்படியே குழகுழனாய் போயிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்த கூட வந்த பொண்ணு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில AK-47 துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எங்கடா இருக்க எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு உள்ள போறாங்க. அதே டைம்ல சீக்கிரம் எனக்கு பேக்கப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. டப்புல இருந்து ஒரே போடு அவங்க அப்படியே தேஞ்சி போயிட்டாங்க. நம்ம ஹீரோன் ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு காயம் கூட பட்டிருக்காது. ஆனா இந்த பையன் அந்த ஸ்பேஸ்ஷிப் மேல விழுறப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப் கிழிச்சிக்கிட்டு கையில இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருக்கும். இந்த விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோன் வேகமா ஓடுறாங்க. வேகமா ஓடி போயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு பிளேடு மாதிரி கையில கொண்டுட்டு மேல வந்துட்டு பிராண்டன் பிராண்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அந்த பையன் வரவே இல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி விசில் அடிப்பாங்க பாத்தீங்களா, அது போல விசில் அடிச்சவனே அந்த பையன் அங்க வரான். அந்த பையன் அங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன், அம்மாவை மன்னிச்சிருப்பா அப்படின்றப்ப அந்த பையனை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோனு அந்த பிளேட தூக்கி இந்த பையனுடைய வயிற்றுலயே சுருளான்னு பாக்குறாங்க. டக்குன்னு அந்த பையன் இந்த கையை புடிச்சிட்டு, நீ தாயா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சா, நீ பேயா இருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஹைட்டுக்கு தூக்கிட்டு போறான். அப்படியே சூப்பர்மேன் மாதிரி அப்படியே வானத்துக்கு மேல பறந்து போயிட்டு அந்த அம்மாவை அப்படியே விட்டுறான். அவங்க அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. அந்த டைம்ல இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபிளைட் பறந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த ஃபிளைட் இந்த பையன் பாக்குறான். அப்படியே இங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. பார்த்தா அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், 226 பேர் இறந்து போயிட்டாங்களாம். மீட்பு குழுவினர்லாம் வந்துட்டு அந்த ஃபிளைட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் மட்டும் உயிர் பொழைச்சிட்டான். இந்த ஃபிளைட் விழுந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீடு இருந்திருக்கு, அந்த வீட்டில் இந்த பையன் மட்டும் உயிர் பொழைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே.